ஹாய், கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வைப்ரேனியமால செய்யப்பட்ட ஒரு விண்கல் நேராக ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து விழுகுது. இதனால அங்க இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் பாதிக்கப்படுது. ஆனா மனுஷங்க வந்ததுக்கு அப்புறமா 5 பழங்குடி இனங்கள் தோன்றி அந்த இடத்துக்கு வக்காண்டான்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ அந்த 5 கேங்குக்கு மத்தியில பயங்கரமா போர் நடக்குது, யாரு ராஜா ஆக போறதுன்ட்டு. அப்போ அந்த நேரத்துல மாவீரர் ஷாமன் முன்னாடி கருஞ்சிறுத்தை வடிவுல ஒரு பெண் தேவதை வந்து ஹார்ட் ஷேப்ல ஒரு மூலிகை இருக்குது, அதை சாப்பிட்றவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் மறைச்சிட்டாங்க. சோ யாருக்கும் இப்படி ஒரு ஊர் இருக்கிறதும் அங்க வைப்ரேனியம் இருக்கிறதும் தெரியவே தெரியாது. கட் பண்ணினா 1992 பேஸ்கெட் பால பசங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேர் அட்டாக்க பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மொத்தம் அடிச்ச ரெண்டு பேர் அந்த ரூம்குள்ள ஈட்டியோட வராங்க. டக்குனு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணினா சிறுத்தை மாதிரி ஒரு மனுஷன் வந்து நிக்கிறாரு. டக்குனு அவரை பார்த்ததும் அங்க இருக்கிற ஒருத்த மண்டிகிட்டு வணக்கம் அரசரேங்கிறான். பக்கத்துல இருக்கிற ஒருத்தனையும் மண்டிகிட சொல்றான், இவருதான் பிளாக் பேண்டர், வக்காண்டாவுடைய ராஜா. அப்போ கிளான ஒருத்தனை காத்தி இவன் ரன்றத்தன் வைப்ரேனியத்தை வக்காண்டால இருந்து திருத்திக்கிட்டு கிளம்பும் போது ஒரு பாம வீசிட்டு போயிட்டான். அதுல பல பேர் உயிரிழந்துட்டாங்க. சோ அதை தேடித்தான் இங்க வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவ்வளோ பெரிய வக்காண்டால ரன்றத்தன் வைப்ரேனியத்தை தூக்குறான்னா டெஃபனட்டா யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருக்கணும். யாருன்னு விசாரிச்சா அது நம்ம வக்காண்டா ராஜாவுடைய தம்பி தான் ஹெல்ப் பண்ணிருப்பான். அந்த தம்பி தான் இவன். இத்தனை நாளா நம்ம தம்பி கூட ஒருத்தன் பார்ட்னரா இருந்து வந்திருப்பான். அந்த பார்ட்னர் வேற யாரும் இல்ல, நம்ம பிளாக் பேண்டரோட ஸ்பை. சோ இந்த ஸ்பை கூட இறந்துட்டார். அவருடைய மூத்த வாரிசான திச்சாலா பதவி ஏற்க போறார். இவங்க வைப்ரேனியத்தை பதுக்கறதுக்காகத்தான் தள்ளி போனாங்க. ஆனா மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்துகிட்டு இது ஒரு ஏழ்மையான நாடுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ராஜாவாக போறாரு இல்ல, அவர் தான் நம்ம ஹீரோ. அந்த வக்காண்டால ஃபீமேல் போர்ஸுகளுடைய ஹெட் பாத்தீங்கன்னா நம்ம ஒக்கோயி. நம்ம ஹீரோவுக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க, அந்த லவ்வர் பேரு நக்கியா. இந்த நக்கியா தான் நம்ம வக்காண்டாவோட ஸ்பை. வெளிநாடுகளுக்கு வந்து தகவல் எல்லாம் சேமிச்சு கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு வாத்தி நைஜீரியாக்கு வந்து அங்க இருக்கிற அடிமைத்தனத்தை பத்தி பேச நம்ம நக்கியாவை சிறைப்பிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஒகே நக்கியாவை காப்பாத்த வராங்க. நம்மால இருந்துகிட்டு நீ தேவையில்ல, நானே பாதுகிறேன்னு சொல்லி களத்துல இறங்கி சோலோவா ஃபைட் பண்ணி நக்கியாவை காப்பாத்திடுறாரு. பட் நக்கியாவை பார்த்தோடனே வாய புலந்து நிக்கிறாரு. டேய் வாடா, வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. அப்பதான் நக்கியாவுக்கு மூத்த தலைவர் இறந்தது தெரிய வருது. சோ பிளாக் பேண்டர், நக்கியா, ஒகே மூணு பேரும் சேர்ந்துகிட்டு ஒகாண்டாக்கு போறாங்க. அங்க ஃபர்ஸ்ட் பார்த்தா ஏதோ ஒரு ஏழ்மையான நாடு மாதிரி வறட்சியான இடங்கள் எல்லாம் காட்டுறாங்க. டக்குன்னு ஒரு பாறைக்குள்ள அவருக்கு அந்த ஜூஸ் எல்லாம் கொடுத்து நார்மல் மனுஷன் ஆக்கிடுறாங்க.
இருக்காங்க. ஆனா ஹீரோவோட அந்த சிம்மாசனத்துக்கு எந்த ஒரு ராஜ வாரிசுகளும் ஆசைப்படவே இல்ல. சோலோ கிங் ஆகுறாரு. பட் அந்த தருணத்துல அஞ்சாவதா ஒரு ஜபார இனம் பிரிஞ்சு போய் மலையில வாழ ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம்ல, அந்த இனத்துடைய இளவரசன் வந்து இந்த சிம்மாசனத்துக்கு நான் போட்டி போடுறேன்னு சொல்ல ஹீரோவுக்கும் அவருக்கும் பயங்கரமா ஃபைட் நடக்குது. அப்போ நம்ம ஹீரோவா ஒரு ஃபால்ஸ்ல ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாரு. அவர் நினைச்சிருந்தா கொன்றுக்கலாம், ஏன்னா ரூல்ஸ்ல இடம் இருக்குது, அப்ப நான் கொன்னு கூட ஜெயிக்கலாம்னு சொல்லி. ஆனா நம்ம ஹீரோ அப்படி பண்ணல. காரணம் கேட்டா இவரை தலைவனா கொண்டுகிட்டு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துக்கு இவர் தேவைன்னு சொல்லி உயிரோட விட்டுறாரு. சோ வகாண்டாவை வின் பண்ணிக்கிட்டாரு, ராஜாவா ஆகிட்டாரு. அப்போ அவங்களுக்குன்னு சில பல ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும். என்னன்னா அந்த மூலிகையை குடிச்சிட்டு புதைச்சு வச்சாங்கன்னா இறந்து போன முன்னோர்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோவை புதைக்க அவருக்கும் கடைசியா தன் அப்பாவை பார்த்த ஸ்பாட்டுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அமெரிக்கால பாம் பிளாஸ்ட் ஆனது, அந்த ஸ்பாட்லயே அவங்க அப்பா இறந்து போனதுன்னு சொல்லி. இப்போ கட் பண்ணனா நேரா அவங்க அப்பா இருக்கிற உலகத்துக்கு போறாரு. அங்க அவங்க அப்பா இருந்துகிட்டு நான் இல்லைன்னாலும் தனியா வாழ கத்துக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லா மதிக்கணும், வக்காண்டாவை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்புறாரு. கட் பண்ணனா நம்ம ஹீரோ தன்னுடைய லவ்வரை கூடிய அப்படியே ஒரு வாக்கிங் போக, அவங்க என்னதான் ஸ்பையா இருந்தாங்கனாலும் வெளியில தன் இனத்து மக்கள் எல்லாம் படுற கஷ்டத்தை பாத்துக்கிட்டு இனிமேல் அவங்களுக்காக நான் போராடணும், இங்க இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கணும்னா வக்காண்டால இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் செய்யணும், அகதிகள் எல்லாத்தையும் இந்த நாட்டுக்குள்ள விடணுங்கிற மாதிரி கேக்குறாங்க. இன்கேஸ் அப்படி பண்ணாங்கன்னா வக்காண்டாவும் வைப்ரேனியமும் வெளியே வந்துடும். சோ இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம் சொல்லி நேக்கா நழுவிக்கிட்டு புக்காபிய வந்து பாக்குறாரு. இவரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம ஓரமா வாழ்ந்துகிட்டு வர ஒரு பழங்குடி இனத்துக்கு தலைவர், கூடவே நம்ம வக்காண்டாவுடைய தளபதி. சொல்ல போனா மொத்த பாதுகாப்புக்கும் இவர் தான் இன்சார்ஜ். இப்போ இவர்கிட்ட நம்ம நக்கியாவுடைய விருப்பத்தை சொல்ல, இத இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா மற்ற நாடுகளுக்கு நம்ம கூட ஃபைட் வரும், ஆனா மற்ற நாடுகள் கூட போர் தொடுக்கிறது வக்காண்டாவுடைய பாலிசியே இல்லங்கிற மாதிரி பேசிக்கிட்டு, நீ ஒரு முடிவெடுத்தனா நான் கூட நிக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு. பட் நம்ம பிளாக் பேண்டருக்கும் இதை வெளியே கொண்டு போறத பத்தி விருப்பமே இல்ல. இந்த சிச்சுவேஷன்ல ஒரு எமர்ஜென்சி அலர்ட்னு சொல்லி வக்காயி கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒக்காயிக்கும் வக்காபிக்கும் ஒரு லவ் ட்ராக் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற எல்லா பழங்குடி தலைவர்களுக்கும் ஒரு மீட்டிங் போட்டு லண்டன்ல நம்ம வக்காண்டாவுக்கு சொந்தமான ஒரு பொக்கிஷத்தை திட்டம் போட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நைட்டு ஒரு ஏரியால இதை விக்க பாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல். இப்படி இந்த பொக்கிஷத்தை கொள்ளையடிச்சது க்ளோன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த க்ளோவுக்கும் வக்காபிக்கும் ஒரு முன் விரோதம் இருக்கும். என்னன்னா ரன்ரதன் வைப்ரேனியத்தை தூக்கிட்டு போறப்போ ஒரு பாம்ப் பிளாஸ்ட் நடக்கும், நிறைய பேர் இறந்துருப்பாங்கன்னு சொன்னோம்ல. அப்படி இறந்தவங்க எல்லாம் நம்ம வக்காபியுடைய அப்பாவும் ஒருத்தர். சோ இந்த மிஷனுக்கு நானும் வருவேன், என் கையால தான் அவனை கொல்லுவேங்கிறாரு. ஆனா இந்த வக்காண்டாவுடைய பாதுகாப்புக்கு நீ வேணும். சோ க்ளோவை புடிச்சு எங்க கூட்டிட்டு வர, உன் கையாலேயே நீ கொல்லுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வாக்கு கொடுத்துட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ நக்கியா ஒகாயி இந்த மூணு பேரும் தான் இந்த மிஷனுக்காக கிளம்புறாங்க. நேரா ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஆக்சுவலா அதை ஹோட்டல்னு சொல்ல முடியாது, ஒரு பப்பு. அங்கதான் க்ளோ வைப்ரேனியத்தோட வரப்போறான். பட் இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ கேங்கு வந்த மாதிரியே அமெரிக்கன்ஸ்ல சிஐல வேலை பாக்குற ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. சோ இதை பத்தி ரெண்டு பேரும் பத்தும் படாம தொத்தும் தொடாம பேசிக்கிட்டு இருக்கும் போதே க்ளோவும் வராரு, பிசினஸும் நடக்குது. அப்போ ஒரு ஃபைட்டு தப்பிச்சு போக பாக்குறான், வேற லெவல் சேசிங். அப்போ நம்ம ஹீரோவுக்கு தங்கச்சி பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஒரு ஷூட், அப்புறம் எந்த காரா இருந்தாலும் ஒரு டிவைஸ் வச்சுக்கிட்டோம்னா அதை எங்கிருந்து வேணாலும் கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய டெக்னாலஜிகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் வச்சு வெறித்தனமா சேஸ் பண்ணி பிடிக்க க்ளாவுடைய கை பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். அதுல ஒரு பாம் மாதிரி வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பான். சோ அத்தனையும் அடிச்சு புடுங்கி வீசிட்டு கொலை பண்ணலான்னு பார்த்தா ஃபுல்லா பப்ளிக். சோ வேற வழியே இல்லாம வேற பக்கம் கூட்டிட்டு போறாங்க. உள்ள நம்ம அமெரிக்கன் சிஐ பூந்துகிட்டு என்கொயரி பண்றங்கிற பேர்ல வைப்ரேனியம் எங்க கிடைச்சதுன்னு கேக்குறாரு. அவனும் வக்காண்டாவை பத்தியும் அங்க இருக்கிற வைப்ரேனியத்தை பத்தியும் ஃபுல்லா சொல்லிடுறான். பட் அந்த ஆபீசர் நம்பல, இருந்தாலும் லைட்டா டவுட். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ஆபீசர் கிட்ட லைட்டா ஒரு மைக் வச்சுட்டு இருப்பாரு, அவருக்கே தெரியாம. சோ உள்ள என்னென்ன பேசுறாங்களோ நம்மால அப்படியே அத்தனையும் கேட்டுக்கிறாரு. அப்போ அந்த நேரத்துல க்ளாவுடைய கேங் எல்லாம் வந்து அவனை தூக்கிட்டு போறாங்க. ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல ஆபீசருக்கு அடிபட்டுருது. சோ முதுகுல ஹெவியா இன்ஜுரி ஆனங்காட்டி காப்பாத்துறதே கஷ்டம். நமக்காகத்தான் இந்த வேலையை பண்ணாருன்னு சொல்லி வக்காண்டாவுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க க்ளாவை கூட்டிட்டு வரலன்னு சொல்லி வக்காபி ரொம்ப கோவிச்சுக்கிட்டு, உங்க அப்பா தான் அரசரா இருந்து எதுவுமே பண்ணல, நீ யாச்சும் ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்த்தா நீயும் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டே போயிடுறாரு. இந்த பக்கம் க்ளா கேங்குக்கு மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. அந்த கேங்கில் இருக்கிற ஒருத்தன் எல்லாத்தையும் கொலை பண்றான். ஏன்னு கேட்டா வக்காண்டாவுக்கு போகணும்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா வக்காண்டால இருக்கிற மனுஷங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி உதட்டுல ஒரு ப்ளூ கலரா சிம்பிள் இருக்கும், அதே மாதிரி சிம்பிள் இவர்கிட்ட இருக்குது. சோ வக்காண்டாவை சேர்ந்தவரு. அது மட்டும் இல்லாம க்ளோவை இந்த மனுஷன் கொன்னறான். இந்த பக்கம் ஃபைட் போடுறப்ப வக்காண்டா வாரிசுகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய செயினும் மோதிரமும் அவங்க கிட்ட நம்ம ஹீரோ பாக்குறாரு. சோ அதை பத்தி விசாரிக்க ஒரு பிளாஷ்பேக், 92 பிளாக் பேண்டர் தன்னுடைய தம்பியை கூட்டிட்டு வரல, ஒரு ஃபைட் நடக்கும், அதுல தன்னுடைய தம்பியை கொலை பண்ணிட்டு வந்துடுறாரு. கீழே ஒரு சின்ன பையன் ஏர்கிராப்டை பார்த்தான் பாத்தீங்க,
பாத்தீங்களா, அந்த பையன் தான் பிளாக் பேண்தருடைய தம்பி பையன். இந்த பையன் வளர்ந்து பெருசாகிதான் இப்போ கிளாவ கொண்டிருக்கான். இப்போ இந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் 92 பிளாக் பேண்தர் வச்ச ஸ்பை. சோ இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி ஒரு சின்ன பையனை தனியா விட்டுட்டு வர மனசு வந்ததுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா கோச்சுக்கிறாரு. அந்த பக்கம் அந்த பையன் கிளாவ கொன்னுட்டு நேரா வந்து வக்காபிய பார்த்து கிளாவ நான் கொன்னுட்டேன் சொல்லி டெட் பாடிய குடுக்கறான். அப்போ இந்த உண்மைகளையும் சொல்லறான். சபையும் கூடுது அங்க எல்லா இனத்துடைய தலைவர்களுக்கும் மத்தியில அந்த செயினையும் மோதிரத்தையும் காமிச்சு வக்காண்டாவுடைய வாரிசுகள்ல நானும் ஒருத்தன். சோ அந்த ராஜ பதவிக்காக ஹீரோ கூட ஃபைட் பண்ணனும்ங்கறாரு. அப்போ ஃபைட்ல ஹீரோவை பயங்கரமா அடிச்சு வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து தூக்கி வீசிறாரு. ஹீரோ இறந்துட்டார். இப்போ அவன்தான் வக்காண்டாவுடைய ராஜா. இந்த பக்கம் அம்மாவையும் தங்கச்சியும் சேஃபா இருக்கணும்னு சொல்லி நக்கியா வேற ஒரு பக்கம் கூட்டிட்டு போறாங்க. அப்போ அமெரிக்கால இருந்து முதுகுல அடிபட்டு ஒரு ஏஜென்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவருக்கு ஆபரேஷன்லாம் பண்ணி தங்கச்சி சரி பண்ணிடுறாங்க. கூடவே அவரையும் வேற ஒரு பக்கம் சேஃப்டியா கூட்டிட்டு போறாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன்லயும் ஒக்காயி வரமாட்டேன்றாங்க. ஏன்னா இந்த வக்காண்டாவுக்கு அவங்க அடிமை. யாரு அரசனா இருந்தாலும் அந்த பெண் படைக்கு அவங்க தான் தலைவி. சோ அவங்க வரமாட்டேன்னு சொல்லி அம்மா தங்கச்சி ஏஜென்ட் நக்கியாவை வேற ஒரு பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் அரசர்களுக்கு ஜூஸ கொடுத்து புதைச்சு வச்சு முன்னோர்களை பார்க்க சொல்லுவாங்கல்ல, அந்த ரிச்சுவல்ஸ் வில்லனுக்கு நடக்குது. அவனும் போய் 92 இறந்து போன பிளாக் பேண்தரோட தம்பியான அவங்க அப்பாவை பார்க்க, அவரும் லண்டன் வந்தப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு, அதுதான் இந்த பையனோட அம்மா. சோ அதனால லண்டன்லயே செட்டில் ஆயிருப்பாரு. அங்க பிளாக் பீப்புள்ஸ் படுற கொடுமை எல்லாம் பார்த்துட்டு தான் வன்முறைய கையில் எடுத்திருப்பாரு. அப்ப வைப்ரேனியத்தை தூக்குவாரு, பிளாக் பேண்தர் கொன்னுட்டாரு. அப்போ இறந்து போன அவங்க அப்பா இருந்துகிட்டு வக்காண்டாவுக்கு போ, சூரிய அஸ்தமனம் பாக்குறக்கே செம்மையா இருக்கும், அங்க போய் நீ பாருன்னு சொல்றதோட கட் பண்றாங்க. இப்போ வில்லனும் அந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வக்காண்டாவுக்கு வந்துடுறாரு. அப்படி தன்னை புதைச்சு வச்ச மண்ணில இருந்து எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல அந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கிற மூலிகை பூக்கள் எல்லாம் தெரியுது. அத வரப்போற ராஜாக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சேமிச்சு வச்சிருக்காங்க. பட் இங்க நான் தான் எப்பவும் ராஜாவா இருக்கணும்னு சொல்லி அத்தனை செடிகளையும் எரிக்க சொல்லிடுறாரு. ஆனா அந்த கேப்ல நம்ம நக்கியா யாருக்கும் தெரியாம உள்ள பூந்து ஒரு மூலிகை பூவை தூக்கிட்டு போயிடுறாங்க. முட்டா பையன் அது தெரியாம மீதி இருக்கிற வாடி போன பூவெல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஏஜென்ட் நக்கியா அம்மா தங்கச்சி 4 சேர்ந்துகிட்டு ஹெல்ப் கேட்கறதுக்காக அந்த மலைப்பகுதியில் இருக்கிற 5 பழங்குடி இனம் இருக்குது இல்லங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் சண்டை போட்டாரு ராஜ பதவிக்காக, அவர்கிட்ட போறாங்க. அங்க போனா ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோ சாகுல வாட்டர் ஃபால்ஸ்ல உளுந்து கீழே கிடந்தாருன்னு சொல்லி இவங்க கேங் எல்லாம் கூட்டிட்டு வந்து காப்பாத்தி வச்சிருப்பாங்க. பட் ஹீரோவோ கோமால இருக்காரு. இப்போ அந்த மூலிகை பூவை ஜூஸ் ஆக்கி வாயில ஊத்திட்டு ஹீரோவை ஒரு பனியில புதைச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் முன்னோர்களை போய் பாக்குறாரு. அப்போ அவங்க அப்பா இருந்துகிட்டு உன்னுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சான்னு கேட்க, நீங்க பண்ணது பயங்கரமான தப்பு, ஒரு சின்ன பையனை ஆபத்துல விட்டுட்டு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி அதை சரி செய்யறதுக்கு நான் அங்க போறேன்னு சொல்லி திருப்பி வக்காண்டாவுக்கு அந்த பனிப்பிரதேசத்துக்கே வந்துடுறாரு. ஐ மீன் நம்ம 5 பழங்குடி இனம் வாழ்ற மலைப்பகுதியான அந்த பூலோகத்துக்கே வந்துடுறாரு. இப்போ நார்மல் ஆயிட்டாரு, பழையபடி ஃபுல் எனர்ஜி வந்துருது. அப்போ வக்காண்டாவை மீட் எடுக்கணும், அதுக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லி அந்த 5 பழங்குடி இன தலைவனை கேட்க, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், ஏன்னா அந்த அன்னைக்கு நீ தான் என் உயிரை காப்பாத்தின, சொல்ல போனா எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்க. ஆனா வக்காண்டாக்குள்ள நடக்கிற சண்டையில ஏன் மக்களை நான் பணைய வைக்க விரும்பலன்னு சொல்லி தன் படைகளை கொடுக்க மறுத்துறாரு. அதே நேரத்துல ஹீரோவோட அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி டாங் கூடவே வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம வில்லன் இருந்துகிட்டு அங்க இருக்கிற வைபரேனியம் எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. அதுக்கு நம்ம வக்காபியும் சப்போர்ட் பண்றாரு. சோ அங்க இருக்கிற வைபரேனியத்தை 5 ஜெட்ல ஏத்துறாங்க. அந்த சமயத்துல கிளம்புன ஒரு ஜெட்ட பாம்பு வச்சு வெடிக்க வச்சுட்டு வெறித்தனமா நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. தம்பி நான் இன்னும் சாகல, அதே மாதிரி தோல்வியையும் ஒத்துக்கல, சோ ராஜ பதவிக்கான சண்டை இன்னும் முடியலன்னு சொல்லி திருப்பி ஃபைட் பண்ணலாமான்னு கேட்க, மிகப்பெரிய ஃபைட் நம்ம ஹீரோவை பார்த்ததும் ஒகேஇ அண்ட் கேங் எல்லாம் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு எப்படிப்பா பிளாக் பேண்டர் காஸ்டியூம் எல்லாம் வந்தது, காஸ்டியூம் எல்லாமே இங்க வக்காண்டால தானே இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தங்கச்சி தானே டெக்னாலஜிக்கெல்லாம் இன்சார்ஜ். அப்போ சோ பேண்டர் நகத்தை மாலையா போட்டுக்கிற மாதிரி ஒரு காஸ்டியூம் பண்ணிருப்பாங்க. அந்த மாலையை ஹீரோ கொலத்துல போட நம்ம ஹீரோவுக்கு பேண்டர் காஸ்டியூம் வந்துருச்சு. ஹீரோவை பார்த்ததும் ஒகேஇ அண்ட் கேங் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் லேப்ல அமெரிக்கன் ஏஜென்ட்ட கூட்டிட்டு வந்து ரிமோட் கண்ட்ரோல்ல ஒரு ஜெட் ஆபரேட் பண்ண வச்சு வைப்ரேனியத்தோட வெளியே கிளம்புற ஜெட்டுகள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண விடுறாங்க. நம்ம ஒகேஇ அண்ட் கேங் எல்லாம் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. விகாபோ கேங்குக்கும் ஒகேஇ கேங்குக்கும் ஃபைட்டு, அதுல பாதி ஃபைட்லயே நம்ம மலைவாழ் கேங்கு வந்து ஹெல்ப் பண்ண ஒகேஇ கேங்கு ஜெயிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் ரூட் இருக்குது, அதுவோ காந்த சக்தியில வைப்ரேனியம் உதவியோட ஒர்க் ஆகுது. இப்போ ட்ரெயின் வரப்ப உள்ள இருக்கிற அந்த ட்ரெயின் பாதையில இருக்கிற வைப்ரேனியம் மட்டும் ஆஃப் ஆயிக்கும், ஏன்னா அவ்வளவு பெரிய சக்தி இருந்திருந்தா வெடிச்சு போயிடும். சோ ட்ரெயின் ஆன் பண்ண சொல்லி தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிது. நம்ம ஹீரோவோ வில்லனோட அந்த ட்ரெயின் ட்ராக்ல குதிக்கிறாரு, ஏன்னா வைப்ரேனியம் இல்லைன்னா ரெண்டு பேர்த்துடைய காஸ்டியூம் அந்த டிரெஸ் ஒர்க் ஆகாது, சோ சூப்பர் பவர்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ வில்லனும் ஹீரோவும் ஃபைட் பண்ண வில்லனை ஹீரோ செம்மையா அட்டாக் பண்ணிடுறாரு. அப்போ நம்ம வில்லன் இருந்துகிட்டு சின்ன வயசுல அப்பா வக்காண்டாவுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு, இந்த உலகம்ல எப்படி
இருக்குன்னே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்ல அதை நிறைவேற்றுறதுக்காக சூரிய அஸ்தமனத்தை பார்க்க கூட்டிட்டு போறாரு. அப்போ உன்னைய காப்பாத்துறங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, காப்பாத்துனா ஜெயில போடுவீங்க, எங்க முன்னோர்கள் கூட கப்பல்ல குதிச்சுதான் இறந்தாங்க, சோ சொந்தங்களை விட மரணம் தான் மேலுங்கிறது என்னுடைய கொள்கைன்னு சொல்லி என்ன கடல்ல வீசிருங்கன்ட்டு இறந்து போயிடுறாரு. கட் பண்ணா அந்த பக்கம் நக்கியாவை பார்த்துட்டு, என் உயிரை காப்பாத்திருக்க ரொம்ப நன்றின்னு சொல்ல, லவ்ல இதெல்லாம் சாதாரணங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நக்கியாவோட கனவை நனவாக்க போறேன்னு சொல்லிட்டு நேரா தங்கச்சிய கூட்டிட்டு அமெரிக்கா வர்றாரு. அதுவும் எங்க, நம்ம ஹீரோவோட அப்பா என்ன இடத்துல அவர் தம்பிய கொன்னாரோ அதே இடத்துக்கு வராங்க. இப்போ இந்த டோட்டல் இடத்தையும் வாங்கிட்டாரு. வக்காண்டாவோட ஃபர்ஸ்ட் அகில உலக ஆராய்ச்சி மையத்தை இந்த இடத்துல தான் ஆரம்பிக்க போறேங்கிறாரு. அப்புறமா மக்கள் தொடர்பு வெளியுறவுத்துறை எல்லாம் நக்கியா பாத்துக்குவா, மற்ற நாடுகளோட டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்ச் பண்றதெல்லாம் நீ பாத்துக்கன்னு சொல்லி தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிட்டே டெல்டுமோர்ல மறைஞ்சு நிக்கிற ஜெட்டை எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி லேண்ட் பண்றாரு. குட்டீஸ் எல்லாம் பிரம்மிச்சு பாத்துக்கிட்டு நீங்க யாருன்னு கேட்கும் போதே கட் பண்ணுனா, யுனைடெட் நேஷன்ல சுதந்திர வக்காண்டா உடைய ராஜா நான் தான். முதல் முதல்லா வக்காண்டா தன்னுடைய வளங்களை மற்ற நாடுகளோட பகிர்ந்துகிட்டு இனிமேல் ஒளிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு எங்க வளங்கள் எல்லாத்தையும் தர ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அங்க இருக்கிற ஒருத்தங்களோ, ஒரு விவசாய நாடு எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை நீங்க கொடுக்க முடியும் நம்புறீங்கன்னு சொல்லி கேலி பண்ற வகையில ஒரு கேள்வியை கேட்க, தம்பி நீங்க என்ன ஏரியாவை பாக்கலன்ட்டு நம்மால அப்படியே ஒரு பார்வையை பார்க்கும் போதே கத் பண்ணுனா, படம் முடிஞ்சது ஆனா எந்திரிச்சு போக விட மாட்டாங்களே, 2.5 மணி நேரம் சொல்லாததான் அந்த 2 நிமிஷத்துல சொல்றேங்கிற பேர்ல ஒரு எண்டு கிரெடிட். நம்ம தங்கச்சி ஒரு இடத்துல இருக்காங்க, அங்க குழந்தைகள் எல்லாம் ஒரு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஷாஜன் பான்ஸ் ஒரு கையோட அப்படியே கையை மூடிக்கிட்டே வராரு. சோ ஏதோ ஒரு பிரச்சனையில அவருக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துருக்காங்கன்னு தெரிய வருது. அப்போ நம்ம தங்கச்சி இருந்துகிட்டே, இன்னும் உங்களுக்கு நான் நிறைய கத்துத்தர வேண்டியது இருக்குதுன்னு சொல்லும் போதே படம் முடிஞ்சுதே. இதோட கண்டினியூவேஷனான வக்காண்டா ஃபாரவரோட கதை விளக்க விமர்சனம் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், தவறாம கிளிக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபுல்லா இந்த படத்தை பார்க்கணும்னா டிஸ்னி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, கிளிக் பண்ணி என்ஜாய்.